இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஆர்வத்தின் அடிப்படையிலோ அல்லது +2 மதிப்பெண்கள் அதிகமா எந்த படிப்புல வாங்கி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையிலோ தேர்வு செய்வாங்க. ஆனா அவங்க தேர்வு செய்ற அந்த பிரிவு கிடைக்கணும் அப்படினா அதுக்கு தேவையான கட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கும். இப்ப இந்த வருஷம் கட் ஆஃப்ல இந்த புதிய மதிப்பீட்டு முறை அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? இந்த வருஷம் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் புதிய மதிப்பீட்டு முறையினால கட் ஆஃப் வந்து கூடுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கு. நாம என்ன ஃபீல் பண்றோம் அப்படினா high cut off அதாவது 190க்கு மேல இருப்பவர்களுக்கு 4.5 கட் ஆஃப்ல இருந்து கீழே குறைய 30 கட் ஆஃப்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பா நம்ம இந்த வருஷம் நம்ம பார்க்கிறோம் இந்த புதிய மதிப்பீட்டு முறையின் காரணமாக. இதனால ஒரே மதிப்பெண்ல நிறைய மாணவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அந்த போட்டி என்பது ரொம்ப அதிகமா இருக்குமா? ஒரே மதிப்பெண்ல நிறைய மாணவர்கள் இருப்பாங்களா நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் டெசிமல்ல வந்து நம்ம தமிழக அரசு கரெக்டா கொடுத்துட்டாங்க. பட் கட்டாயமாக போட்டி வந்து ஒவ்வொரு டெசிமலுக்கும் 0.0102 லெவல்ல எல்லாம் இந்த வருஷம் வந்து கட்டாயமா போட்டி இருக்க போகுது. ஸோ மாணவர்களுக்கு மத்தியில் மிக கடுமையான போட்டி தான் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். நிறைய மாணவர்கள் 190க்கு மேலேயே நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். திரு விஸ்வநாதன் சார், இப்போ பொறியியல் படிப்பு தேர்வு செய்கிற மாணவர்கள் வந்து படிக்கலாமா அப்படின்றத விட எப்படி படிக்கலாம் அப்படின்ற மாதிரியாக அவங்களோட சந்தேகத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த அணுகுமுறையை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டியது மாணவர்களா அல்லது கற்பிக்கக்கூடிய கல்லூரிகளா? இதில் அணுகுமுறைகளாக மாணவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வருஷம் பொறியியல் கல்லூரிகளை சேரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை காலமாக இருந்திருக்கு. பாஸ்ட் 1.5 இயர்ஸ் அவங்க வந்து ஸ்கூலுக்கே போக முடியாத சூழ்நிலை. அதனால் எஸ்பெஷலி நிறைய ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எஜுகேஷனில் கொஞ்சம் செட்பேக் ஆகிட்டாங்க. முதல்ல அந்த கல்லூரிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் ஓரியன்டேஷன் கோர்ஸஸ் நடத்தணும். கம்ப்ளீட்டாக +2 சிலபஸை மீண்டும் அவர்கள் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போ தான் இந்த பேசிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் கோப்பப் பண்ண முடியும். அதுதான் முக்கியமான கடமையாக நான் நினைக்கிறேன். ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரியும் +2 மாணவர் சிலபஸை டீச் பண்ணால் தான் அவங்க அந்த நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸுக்கான சிலபஸை கோப்பப் பண்ண முடியும். இந்த அணுகுமுறையை நிச்சயமாக அரசாங்கமும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் முன் வந்து செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். சில பேர் 15 நாள் ஓரியன்டேஷன் கோர்ஸு, இப்போ 2-3 வீக்ஸ் பிரிட்ஜ் கோர்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த 3 வீக்ஸுக்குள்ளே அந்த சிலபஸை கவர் பண்ண முடியாது. எனவே இந்த ப்ரெசன்ட் பேட்சுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய பேட்சுக்கு கட்டாயமாக பல்கலைக்கழகமும் முன் வந்து அனைத்து கல்லூரிகளும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய +2 சிலபஸை தரோவாக டீச் பண்ண பின்னால் தான் அவங்களுக்கு இன்ஜினியரிங் சிலபஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு. ஓகே, இப்போ வழக்கமான காலகட்டத்திலேயே இப்போ நிறைய மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தான் பொறியியலில் அண்ணா பல்கலை